ஸ்ரீரங்கு தூக்குள் திருவேங்கிடமுடையான் பாரொன்ன சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். பரவியூக முக்கிய பிரபேதேஷு விஷ்ணோ சிரம் ரூபமாத்யம் வதந்த்யாசதுத்யா விஹம்சௌ விநம்ரே குருர்வீரரக்வீட் ஸ்வரம் வீக்ஷணம் ஸ்வம் க்ஷிபத்வப்ரதாசே. இதனுடைய அர்த்தம், பகவானுக்கு ஏராளமான வடிவங்கள் இருக்கின்றன. அவை பரம், வியூகம் முதலிய ஐந்து வகைகளிலே பிரிந்திருக்கின்றன. அவற்றுள் முதலாவது பரரூபம். இது சிரமான வடிவமாக இருக்கிறபடியினாலே சித்திரமணியன திகழு மண்ணுருவில் என்ற வரியிலே மண்ணுரு என்று பதம். இந்த வரியாலே களிக்க அதாவது சந்தோஷப்பட ஆனந்திக்க விரும்புகிற அடியேன் வினம்ரே பணிந்திருக்கிறேன். வீரராகவாச்சாரியர் என்னும் குரு அடியேன் மீது தன் பார்வையை வீசட்டும் என்ற ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இந்த ஸ்லோகம் பிரசித்தமான புஜங்க பிரயாதம் என்கிற விருத்தத்திலே அமைந்திருக்கிறது. தவிரவும் பாதங்கள் ஆரம்பத்திலே பரம், சிரம், சிரம்சௌ, வரம் என்று பாதங்கள் ஆரம்பிக்கின்றன. அதனாலே எதுகை அழகு இருக்கிறது, இரண்டாவது எழுத்து ரம் ரம் என்று வருகிறது. இந்த காரணங்களாலே இந்த ஸ்லோகம் இந்த மதுராந்தகன் சுவாமியை புகப்பிக்கும். ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதாத்வதீயாஹ தயாதரங்கானுசராஹ்கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும். ஹயக்ரீவ தேவனே, சதா உன்னுடையதான தயையின் அலைகளை பின்தொடர்கிற கடாட்சங்கள் கேட்பவர்களின் காதுகளிலே அமிர்தத்தை பொழிகிற அன்பினவர்களுக்கு ஆசிரிதர்களுக்கு காமதேனு பசு போல் இருக்கிற சரஸ்வதியை பேச்சை அடியேனுக்கு கொடுக்கட்டும். இந்த பிரார்த்தனைக்கு பிறகு இன்றைய உபன்யாசத்தை ஆரம்பிக்கிறோம். தலைப்பு சித்திரமணியன திகழு மண்ணுருவில் என்கிற வரி மும்மணிக்கோவை நாலாம் பாசுரத்திலே. இந்த வரியிலே ஆரம்பித்து பெருமாளுடைய ஐந்து நிலைகளை பேசுகிறார். இந்த ஐந்து எவை என்றால் பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சை என்கிற ஐந்து. இவற்றுள்ளே பரம் என்பது ஸ்ரீவைகுண்டத்திலே, வியூகம் என்பது பார்க்கடல் முதலிய இடங்களிலே வாசுதேவ சங்கர்ஷன் ஆதி மூர்த்திகளிலே, விபவம் என்பது ராமர் கிருஷ்ணர் முதலியவர்கள் அயோத்தியை மதுரை முதலிய இடங்களிலே, அர்ச்சை என்பது ஸ்ரீரங்கம் திருமலை முதலிய கோவில்களிலே, அந்தர்யாமி என்பது ஜீவர்களுடைய ஹிருதயங்களிலே இருக்கிற வடிவங்களாகும். இந்த ஐந்து நிலைகளை பற்றி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்லோகம் வீசமாக பரத்வாதி பஞ்சகம் என்று ஒரு ஸ்தோத்திரத்தை அருளி செய்திருக்கிறார் நடாதூர் அம்மாள் என்கிற ஆச்சாரியர். வாக்கிய வரத குரு தேசிகனுக்கு பிராச்சாரியராக இருந்தவர். இந்த ஸ்தோத்திரத்தை பிரதி தினமும் காலையில் அனுசந்திப்பது நல்லது. அல்லது அதற்கு பதிலாக மும்மணிக்கோவையிலே இந்த வரிகளை சித்திரமணியன என்று ஆரம்பித்து வரும் வரிகளை ஆசர முடிவு வரைக்கும் அனுசந்திப்பது நல்லது.
இப்படி தேசிகனுக்கும் முற்பட்டவரான நடாதுரம்மாளுக்கும் முற்பட்டவரான கூரத்தாய்வான் என்பவர் இதே ஐந்து நிலைகளை இவ்வாறு கூறுகிறார். பரோவா வியூஹோவா விபவ உதவார்ச்சாவதரண பவம் வாந்தர்யாமி வர வரத யோயோ பவசி வை. அந்தஸ்தவங்களிலே ஒன்றான வரதராஜஸ்தவத்திலே இந்த ஐந்து நிலைகளையும் ஐந்து பெயர்களை சொல்லி ஒரு ஸ்லோகத்திலே வைத்திருக்கிறார். பரோவா என்பதாலே பரரூபம், வியூஹோவா என்பதாலே வியூக ரூபம், விபவ உதவா என்றதாலே விபவ ரூபங்கள், அர்ச்சாவதரண என்பதாலே ஆலயத்திலே இருக்கிற அர்ச்சா ரூபங்கள், பவன் வாந்தர்யாமி என்றதாலே ஹிருதய குகைகளுக்குள்ளே இருக்கிற அந்தர்யாமி ரூபங்கள் என்று ஐந்தையும் ஒரு வரிசை கிரமத்திலே பேசியிருக்கிறார். வரதராஜ பெருமாளிடம் விஞ்ஞாபிக்கிறார் இதை. இவற்றுக்கெல்லாம் மூலம் இந்த மாதிரி பகவானுக்கு ஐந்து நிலையில் வடிவங்கள் பல இருக்கின்றன என்று சொல்வதற்கெல்லாம் மூல பிரமாணம் ஸ்ரீபாஞ்சராஸ்திரம் என்கிற ஆகம சாஸ்திரம். அதிலிருந்து நேரடியாகவே சில ஸ்லோகங்களை வாசித்து கேட்டால் நமக்கு ஆதார கிரந்தத்திலிருந்தே இந்த பரவியூக விபவ பேதங்கள் ஏற்பட்டிருப்பதை பற்றி ஞானம் ஏற்படும். சஹகுண்ய விக்கிரகம் தேவம் பாஸ்வஜ்வலன தேஜசம் பர்வத பாணி பாதம் பதி சர்வதோ சிசிரோமுகம் பரமே தத்சமாக்யாதம் ஏகம் சர்வாஸ்ரயம் பிரபும். முதலிலே பரம் என்று பெயர் உள்ள ரூபத்தை பற்றி பேசுகிறார். அதை சாத்குண்ய விக்கிரகம் என்கிறார். ஆறு குணங்கள் ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ்துகள் கொண்ட விக்கிரகம் அது சரீரம். பாஸ்வஜ்வலன தேஜசம் பாஸ்வதி பிரகாசிக்கிற ஜுவலன ஜுவலிக்கிற தேஜஸ் கொண்டது. அதைத்தான் இந்த வரியிலே சித்திரமணியன திகழும் திகழும் என்கிற பதத்தாலே சொல்கிறார். பாஸ்வஜ்வலன தேஜசம் என்று பாஞ்சராத்திரத்திலே சாத்வத சம்ஹிதை என்கிற கிரந்தத்திலே சொன்ன ஸ்லோகத்திலிருந்து கருத்தை. ஏதத் பூர்வம் த்ரயம் சான்யதி ஞானாத்யைர் பேதிதம் குணைஹி வித்தித வியூஹ சம்ஞம் தது நிஸ்ரேய சஃலப்ரதம் என்று பரரூபத்தை சொன்ன பிறகு வியூக ரூபத்தை பற்றி பேசுகிறார். இதை பற்றி பின்பொரு நாள் பேசப் போகிறோம். அதற்கு பிறகு நானாக்கிருதி தத்வித்தி வைபவம் புக்தி முக்திதம் வைபவம் என்பது விபவம் என்ற சொல்லிலிருந்து வந்தது. விபவாவதாரத்தை பற்றி பேசுகிறார் நானாக்கிருதி என்று சொல்லி. இப்படியெல்லாம் சாத்வத சம்ஹிதைகளிலே மற்றும் மத பலவாக இருக்கிற பாஞ்சராத்திர ஆகம சம்ஹிதைகளிலே ஐந்து ரூபங்களை பற்றி பேசியிருப்பதாலே அதை அடிவற்றி இப்பொழுது மும்மணி கோவையிலும் பரம் யூகம் விபவம் அர்த்தை அந்தர்யாமி என்ற ஐந்து ரூபங்களை பற்றி பேசுகிறார். இந்த ஐந்து ரூபங்களை பற்றி இன்னும் நிறைய ஆச்சாரியர்கள் பேசியதுண்டு. சுவாமி தேசிகனே கூட பல கிரந்தங்களிலே பேசினதுண்டு. உதாரணமாக பரரூபத்தை பற்றி இன்றைய தினம் பரரூபத்தை பற்றி மாத்திரம் பேசப்போகிறோம். தத்துவ மாத்திரிகை என்கிற ஒரு சில்லறை ரகசிய கிரந்தத்திலே தேசிகன் அருள்கிறார். அப்ராகிருதமாய்
ദിവ്യ മംഗള വിഗ്രഹ വിശിഷ്ടനായിക്കൊണ്ടു പരവ്യൂഹാദി പഞ്ചപ്രകാരനായിരിക്കും. പരം என்று ஆரம்பித்து அந்தர்யாமி அல்லது அர்ச்சை வரைக்குமாக ஐந்து விதமாக இருப்பதை பற்றி தத்துவ மாத்திரிகை இவ்வாறு கூறுகிறது. அப்ராக்கிருதமாய் என்றால் இந்த பிரகிருதி மண்டலத்துக்குள்ளே இருக்கிற பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் இவற்றின் கலவை இல்லாததாய் திவ்யமாய் மங்களமாய் ஒரு விக்கிரகம். அறத்திலும் அப்படிதான், வியூகத்திலும் அப்படிதான், எல்லாவற்றிலும் பரம் வியூகம் முதலிய ஐந்து பிரகாரங்களிலே இருக்கும் இது. தன்னுளே திரை தெழிந்து இத்தியாதிகள் இப்படியே நிற்கிற இவ் அஞ்சு ரூபமும் சுபாஸ்ரயமாயிருக்கும். திருச்செந்த விருத்தத்திலே பெருமைசை ஆய்வார் தன்னுளே திரை தெழிந்து என்று ஆரம்பித்து ஒரு பாசுரம் பாடுகிறாரே, அதன்படியாக இந்த அஞ்சு ரூபங்களுமே இருக்கும். அஞ்சு ரூபங்களுக்குமே சுபாஸ்ரயம் என்று பெயர், மங்கள விக்கிரகங்களவை. இதே மாதிரி தத்துவத்துறைய சுலகம் என்று வேறொரு ரகசிய கிரந்தம் சில்லறை ரகசியம் இருக்கிறது சுவாமி தேசிகனுடையது. அதிலேயும் இந்த ஐந்து வகை வடிவங்களை பற்றி பேசுகிறார். அஸ்திரபூஷண அத்தியாயத்தின்படியே சர்வ தத்வாஸ்ய திவ்ய மங்கள விக்கிரக விசிஷ்ட வேஷத்தாலே பரவியூகாதி பஞ்ச பிரகாரனாயிருக்கும் என்று. இதிலே அஸ்திரபூஷண அத்தியாயத்தின்படி என்று கொண்டு சொல்கிறாரே, அதுக்கு என்ன அர்த்தம் என்பதை அடுத்த நாள் அடுத்த வாரத்திலே கேட்கப் போகிறோம். ஏனென்றால் அது மும்மணி கோவிலே இந்த பாசுரத்திலே அடுத்த வரியிலே சொல்லப்படுகிறது அத்தி ரமணியன என்று. அதன் பிறகு சர்வ தத்துவாஸ்ரய திவ்ய மங்கள விக்கிரக விசிஷ்ட வேஷத்தாலே என்று எல்லா அவஸ்தைகளிலும் பரமான போதும் வியூகமான போதும் விபவமான போதும் அவருக்கு திவ்ய மங்கள விக்கிரகம் இருக்கும். பரம் யுகம் முதலிய ஐந்து விதமாக அது பிரிந்திருக்கும் நிலைகள் என்று தத்துவத்துறை உலகத்திலும் பேசுகிறார். இதுவரை அஞ்சு ரூபங்களை பற்றி அஞ்சு புஸ்தகங்களிலே கேட்டோம். பாஞ்சராத்திரம் மூலப்பிரமாணமான கிரந்தம், இதிலே கூரத்தாழ்வானின் வரதராஜஸ்தவம், நடாதூரம்மாளின் பரஸ்வாதி பஞ்சகம், சுவாமி தேசிகனுடைய தத்துவ மாத்திரிகை, தேசிகனுடைய தத்துவத்ரய துலகம் என்று அஞ்சு புஸ்தகங்களிலே இந்த பரயூகம் என்கிற அஞ்சு நிலைகளை பற்றி சொல்லியிருப்பதை பார்த்தோம். இப்போது மும்மணி கோவிலும் கேட்கிறோம். இந்த நாலாம் பாசுரத்திலே பரம் யூகம் விபம் அர்த்தை அந்தரியாமி என்று ஐந்து நிலைகள் இருப்பது. அவற்றுக்குள்ளே மூன்று வரிகளிலே பர ரூபத்தை அனுசந்திக்கிறார் மும்மணி கோவிலே. சித்திரமணியன என்று ஆரம்பித்து மூன்று வரிகள் பர ரூபத்தை அனுசந்திப்பதற்காக ஏற்பட்டவை. விண்ணினுள் அமர்ந்த வியனுருவதனால் என்பது வரைக்கும் பர ரூபத்தை பற்றிய பிரஸ்தாபம். அதிலே இன்றைக்கு முதல் வரி. இந்த முதல் வரியிலே மணி போல திகழ்கிற உருவம் என்று ஒன்று, மன்னிய உருவம் என்று இன்னொன்று, இரண்டு அடைமொழிகள் இருக்கின்றன பர ரூபத்துக்கு. இதை பரவாசுதேவ ரூபம் என்று சொல்வார்கள். இது சித்திரமணி என விசித்திரமான நீல ரத்னம் என்று சொல்லும்படி பிரகாசிக்கிற நித்தியமான ரூபம் மண்ணு உரு என்பதற்கு நித்தியமான ரூபம் என்ற அர்த்தம் இந்த வரிக்கு. இது பற்றி நம்மாழ்வார் கூட பேசுகிறது. மல்குநீல சுடர்த்தழைப்ப செஞ்சுட சோதிகள் பூத்து ஒரு மாணிக்கம் சேர்வது போல் என்று அவர் காட்டினார். மணி மாணிக்கம் என்ற திருஷ்டாந்தம் கூட ஒருவர்கள் சொன்னதுதான், நம்மாழ்வர் மட்டுமன்றி பாஷ்யக்காரர் கூட மாணிக்கம் திருஷ்டாந்தம் செய்கிறார். இதை பின்னாலே என்று பாஷ்யக்கார ஸ்ரீ சுத்தி ஏறிக்கப் போகிறோம். ஆனால் இப்பொழுது ஒரு விசாரம், ஒரு சர்ச்சை
நடக்க போகிறது. அவைஷ்ணவர்களான வைதிகர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் பரம்பொருளுக்கு உருவமே கிடையாது என்று சொல்கிறார்கள். பரம்பொருளுக்கு என்று தனியாக ஸ்ரீ வைகுண்டம் என்று ஒரு இடம் கிடையாது என்றும் சொல்கிறார்கள். அப்படி சொல்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நிறைய வைதிகர்களுடைய கருத்து இது. அவர்கள் உபனிஷத்தில் வேதம் சொல்வதை நம்புகிறார்கள். நமக்கு என்ன பிரமாண கிரந்தங்களோ அதே பிரமாண கிரந்தங்களை அவர்களும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பெருமாளை அரூபம், ரூபம் இல்லாதவன் என்று சொல்லும் பொழுது நமது சம்பிரதாயத்திலே மட்டும் அவருக்கு நித்தியமாக ஒரு ரூபம் இருப்பதாகவும் அதற்கென்று ஒரு ஸ்தானம் இருப்பதாகவும் நாம் சொல்கிறோம். அதனால் சர்ச்சைக்குரிய விஷயமாகிறது. இதில் எது சரியாக இருக்கும் என்று கேள்வி. உபனிஷத்துகளிலே உருவமற்றவனாக பரபிரம்மத்தை பேசுகிற வாக்கியங்கள் இருக்கின்றன. இது உதாரணத்துக்கு ஒன்று பிருஹதாரண்யகோபனிஷத்திலே ஏதத்வைததக்ஷரம் ஜார்ஜி பிராமணா அபிவதந்தி அச்சூலமனன் வஹ்ரஸ்வமதீர்கம் அலோகிதமஸ்நேகமச்சாயம் அதமோவாய்வனாகாசம் அசங்கமரசமகந்தம் அத சுஷ்கமஸ்ரோத்ரம் அவாகமனோ தேஜஸ்யம் அப்ராணமமுகம் அவாத்ரமனந்தரமபாஹ்யம். இந்த பிருஹதாரண்யக வரியிலே மேலோடே பார்த்தாலே புரிகிறது அர்த்தம். யாஜ்ஞவல்க்யர் என்பவர் தன்னுடைய மனைவி ஜார்கிக்கு உபதேசிக்கிறார். என்ன சொல்கிறார்? இந்த பரம்பொருளை பற்றி பிரம்ம ஜானிகள் சொல்லுகிறார்கள். பிராமணா அபிவதந்தி என்ன சொல்கிறார்கள் பரம்பொருளை பற்றி என்றால் அச்சூலம் அமனு, அது பருத்ததென்று சுருத்ததென்று, அது குட்டை என்று அது நெட்டை என்று, அது சிவந்ததென்று, அது பிசுக்கற்றது நிழலற்றது இருளற்றது காற்றற்றது வானற்றது, அது ஒட்டலற்றது சுவையற்றது மனமற்றது வாசனையற்றது கண்ணற்றது காதற்றது பேச்சற்றது மனசற்றது உயிரில்லாதது முகமில்லாதது அளவில்லாதது உள்ளில்லாதது வெளியில்லாதது என்றெல்லாம் சொல்கிறார்கள் இந்த பரம்பொருளை என்று இந்த வாக்கியத்துக்கு அர்த்தமாகிறது. இதன்படி பார்த்தால் பரம்பொருளுக்கு உருவம் கிடையாது என்று தெரிகிறது. பிருஹதாரண்யக உபனிஷத்து பரம்பொருள் நெட்டையும் இல்லை குட்டையும் இல்லை பரிமுனும் இல்லை சிறு சிறு அணுக்கு அனுபவமாகவும் இல்லை என்று சொன்னதனாலே அதுக்கு உருவம் இல்லை என்று தெரிய வருகிறது. இன்னொரு உபனிஷத்தை பார்ப்போம், முண்டகோபனிஷத். அது என்ன சொல்கிறது? என்கிறது முண்டகோபனிஷத்து. பரம்பொருள் எப்படி இருக்கும் என்றால், பரம்பொருளுக்கு கையில்லை காலில்லை கண்ணில்லை காதில்லை நிறமில்லை குலமில்லை, அதை பிடிக்க முடியாது பார்க்க முடியாது என்றெல்லாம் விளக்குகிறது. சாந்தோக்ய உபனிஷத்து பரம்பொருளை பற்றி என்ன சொல்லுகிறது என்றால் நகவை பிரியோர்ப்பீரஸ்தி அசரீரம் வசந்தம் பிரியா பிரியே ஸ்பிருஷத என்கிறது. உடல் இருப்பது என்பதே பெரிய அவஜம் போல குறை போல பேசுகிறது. உடல் இருக்கிற வரையிலே விருப்பு வெறுப்புகளும் இருந்தே தீரும் என்கிறது. உடலற்ற நிலைதான் நமக்கும் ஜீவாத்மாக்களுக்கும் லட்சியமாக இருக்க வேண்டும் என்கிறது. பரம்பொருளுக்கு உடல் இல்லை என்று நினைப்பதை பற்றி பேசவே வேண்டாம், கைமுட்டிக்க சித்தம் அது. உபனிஷத்துகள் எல்லாம் இப்படி பரம்பொருளுக்கு சரீரம் இல்லாததை பலவிதமாக பேசுகின்றனவே. அப்படி இருக்கும் பொழுது பரரூபம் என்று ஒரு பெருமாளுக்கு பரமாத்ம விக்கிரகமாக ஒன்று நிலைத்திருப்பதாக முன்னுருவாக சொல்லலாமா என்று ஆட்சேபம். நமது திருவாய் மொழியும் கூட ஆணல்லன் பெண்ணல்லன் அல்லா அழியுமல்லன் என்று கூறுகிறது.
இதையெல்லாம் பார்த்தால் ஆழ்வாருக்கு கூட பரமனுக்கு உருவம் இல்லை என்ற கருத்து இருக்கும் போல இருக்கிறது. வேதாந்த சூத்திரங்கள் இருக்கின்றனவே, மாதராகின பிரம்ம சூத்திரங்கள், அதிலையும் அரூபவதேவஹி தத்பிரதானத்வாதி என்ற ஒரு சூத்திரம் இருக்கிறது. பிரம்மத்தை பற்றி பேசும்போது அரூப என்கிற வார்த்தை இங்கு இருக்கிறது, உருவமற்றது பிரம்மம் என்று இந்த சூத்திரத்துக்கு சந்திரபாஷ்யம் அர்த்தம் கூறுகிறது. மற்றும் விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே அமூர்த்திரோச்சிந்த என்று ஒரு வரி வருகிறது. அதிலே அமூர்த்தி என்று ஒரு திருநாமம் இருக்கிறது பெருமாளுக்கு, மூர்த்தி இல்லாதவன் என்ற அர்த்தம். மூர்த்தி இல்லாதவன் என்றால் என்ன அர்த்தம்? வடிவம் இல்லாதவன் என்ற அர்த்தம். அனகா அசிந்தியா என்று அடுத்தடுத்த திருநாமங்கள் இதோடு ஒட்டி சம்பந்தப்பட்டிருப்பது போல தோன்றுகிறது. அவன் வடிவம் இல்லாதவன், அதனாலே தோஷம் இல்லாதவன். அவன் வடிவம் இல்லாதவன், அதனாலே தியானிக்க முடியாதவன், அசிந்தியனாக இருக்கிறான் என்று ஒத்துப்போகின்றன. அமூர்த்தி தேகசம்ஸ்தான லட்சணா மூர்த்தி சத்ரஹிதா இதி அமூர்த்தி என்று அங்கே சஹஸ்ரநாமத்திலே பாஷ்யம் எழுதுகிறார் சங்கரர். இதுக்கு அர்த்தம் என்ன என்றால், வடிவமைப்பு கொண்டு உடல் உறுப்புகளுடன் இருப்பது மூர்த்தி என்று பெயர். அந்த மூர்த்தி இல்லாதவனுக்கு அமூர்த்தி என்று பெயர். இது சங்கரர் தரும் விளக்கம். ஆக மொத்தத்திலே பரபிரம்மத்துக்கு வடிவம் கிடையாது என்று சொன்னதாகிறது. அமூர்த்தி என்ற பெயரும் அதை உறுதிப்படுத்துகிறது. எத்தனை கிரந்தங்கள், பிரகதாரண்யக உபனிஷத், முண்டகோபனிஷத், சாந்தோக்யோபனிஷத், திருவாய்மொழி என்கிற திராவிட வேதம், பாதராயண பிரம்மசூத்திரம், விஷ்ணு சஹஸ்ரநாமம், இப்படி எத்தனையோ இடங்களிலே பரமாத்மாவுக்கு சரீரம் கிடையாது, வடிவம் கிடையாது என்று நிர்ணயம் பண்ணி இருக்கும் பொழுது, பரரூபம் யோகரூபம் என்று ஐந்து நிலைகளை சொல்லும் பொழுது, பரரூபம் என்று ஒரு நிலை சொல்வது யுக்தமா? சில பேர் கேட்கலாம், இதே சஹஸ்ரநாமத்திலே அநேக மூர்த்தி ரவ்யத்தூர்த்தி என்று கூட ஒரு வரி இருக்கிறது. அதிலே அநேக மூர்த்தி என்று பெருமாளுக்கு திருநாமம் இருக்கிறது, அவருக்கு நிறைய வடிவங்கள் இருப்பதாக தெரிகிறது என்று. ஆகால் அதிலே ஒன்றும் முரண் கிடையாது. பெருமாளுக்கு நித்தியமாக நியதமாக பரமாத்மாவுக்கு ரூபம் இல்லாது போனாலும் அவர் நிறைய வடிவங்களை எடுத்துக்கொள்கிற சக்தி அவருக்கு இருக்கிறது. தற்காலிகமாக அவ்வப்பொழுது நிறைய சரீரங்களை எடுத்துக்கொள்வார். அவர் ராமராக அவதரிப்பார், கிருஷ்ணராக அவதரிப்பார், இந்த மாதிரி பல வடிவங்களை எடுத்துக்கொள்ளலாம். இதுதாரும் நாம் சொன்னோமே, அவர் அமூர்த்தி என்று அதற்கும் இதற்கும் பாதகமில்லை. ஏனென்றால் அமூர்த்தி என்பதற்கு நிரந்தரமான வடிவம் என்று ஒன்று கிடையாது என்று கருத்து. அநேக மூர்த்தி என்பதற்கு அவ்வப்போது விரும்பி அவர் ஏற்றுக்கொள்கிற வடிவங்கள் நிறைய உண்டு என்று கருத்து. இவ்விரண்டையும் யாரும் ஆட்சேபிக்கவில்லை. குறிப்பாக அவருக்கு அநேக மூர்த்தி இருப்பதை ஆட்சேபிப்பவர் எதுவும் இல்லை. ஆனால் இப்போது ஆட்சேபம் எதற்கு என்றால், மும்மணி கோவிலிலே மண்ணுரு என்ற பதத்தாலே நித்தியமான வடிவம் ஒன்று பகவானுக்கு இருப்பதாக கூறுகிறாரே தேசிகன், அதை ஆட்சேபிக்கிறார்கள் இதர சம்பிரதாயத்தினர், ஸ்ரீ வைஷ்ணவர் அல்லாதான். இன்னும் ஒன்று, பரரூபம் என்பது எங்கே இருக்கிறது என்றால் ஸ்ரீவைகுண்டத்திலே என்று சொல்கிறீர்களே, அவர்கள் கேட்கிறார்கள் நம்மை. ஸ்ரீவைகுண்டம் என்று ஒரு விலட்சணமான இடம் இருப்பதாகவும், அந்த இடத்திலே இந்த பரரூபம் இருப்பதாகவும் பாஞ்சராத்திர ஆகமங்கள் கூறியிருக்கின்றன. வாஸ்தவம்தான், இருந்தாலும் நாங்கள் பாஞ்சராத்திர ஆகமங்களை பிரமாணமாக ஏற்கப் போவதில்லை. உபனிஷத் சொல்கிறதா வேதம் ஓடுகிறதா என்று பார்ப்போம். பரம பதம் என்கிற பதம் உபனிஷத்திலேயே இருக்கிறது என்று நீங்கள் காட்டலாம். இருக்கிறது வாஸ்தவம்தான் பரமபதம். ஆனால் பரமபதம் என்பதற்கு என்ன அர்த்தம் நீங்கள் சொல்கிறீர்கள்? தனியாக ஒரு வைகுண்டம் என்று ஒரு இடம் என்று சொன்னால்,
அதை நாங்கள் ஒப்பமாட்டோம். எங்களுடைய வாதத்தினுடைய சாரம் என்னவென்றால், பரம்பொருளுக்கு எந்த ரூபமும் கிடையாது. பரம பதம் என்றாலும் அது பரம்பொருளுடைய சொரூபத்துக்குத்தான் பெயரே தவிர ஒரு குறிப்பிட்ட இடமும் ஒரு லோகமும் கிடையாது. உபவிஷத்துகள் விளக்கி இருக்கின்றன. பிரம்மசூத்திரம் தெரிவிக்கிறது, சகஸ்திரநாம ஸ்தோத்திரம் தெரிவிக்கிறது, அவன் வடிவில்லாதவன் என்பதே. அப்படி வடிவம் இல்லாதவன் தந்திருக்கப்படி வெவ்வேறு காலங்களிலே வெவ்வேறு வடிவங்களை எடுத்துக்கொள்கிறான் என்பதை நாங்களும் கூட ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அவனுக்கு நித்தியமாக சதா சர்வ காலமும் இருப்பதாக ஒரு வடிவத்தை நீங்கள் ஏன் கற்பிக்கிறீர்கள்? மண்ணுரு என்று ஒன்றை நீங்கள் சொல்வதை ஆட்சேபிக்கிறோம் என்கிறார்கள் அந்த இதர சம்பிரதாயத்தவர்கள். அவனுக்கென்று தனியாக பரமபதம் என்று ஒரு இடமும், அங்கே ஒரு நதி ஓடுகிறது விரஜா என்று, அங்கே ஒரு மண்டபம் இருக்கிறது சஹஸ்ரஸ்தூணா மண்டபம், அங்கே ஒரு மேடை இருக்கிறது, அங்கே ஒரு பீடம் இருக்கிறது, அங்கே ஒரு தோட்டம் இருக்கிறது என்றெல்லாம் வர்ணிக்கிறீர்களே, முன் கேட்டால் நிச்சயப்படி ஆதார சக்தி தர்ப்பணத்திலே ஸ்ரீ வைகுண்டாஜ திவ்ய லோகாஜ நமஹ, ஸ்ரீ வைகுண்டாஜ திவ்ய ஜனபதாஜ நமஹ, ஸ்ரீ வைகுண்டாஜ திவ்ய நகராஜ நமஹ, ஸ்ரீ வைகுண்டாஜ திவ்ய விமானாஜ நமஹ, ஆனந்த திவ்ய மணி மண்டப ரத்னாஜ நமஹ, பிறகு பீட்டாஜ நமஹ என்றெல்லாம் நீங்கள் சொல்கிறீர்களே, அவற்றுக்கெல்லாம் வேத பிராமாண்யம் வேத வாக்கிய பிரமாணம் கிடைக்காததாலே இந்த உபனிஷத்துகளை எல்லாம் மீறி மண்ணுரு என்று ஒன்று இருப்பதாக நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று ஆட்சேபிக்கிறார்கள். இதற்கு நமது ஸ்ரீபாஷ்யக்காரருடைய பிரதிவாதம் என்ன என்று இப்போது பார்க்கப் போகிறோம். நாம் என்ன சொல்கிறோம், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்ன சொல்கிறார்கள், நாங்கள் எதையும் கற்பிக்க மாட்டோம், அதே சமயத்திலே வேதங்களிலே கூறியதை யுக்தியாலே மறுக்கவும் மாட்டோம். உபனிஷத்துகளே கூட அவனுக்கு நிரந்தரமான ரூபத்தையும் ஸ்தானத்தையும் கூறியிருந்தால் அதை நீங்கள் மறுப்பது போல நாங்கள் மறுக்க மாட்டோம். இதோ பாருங்கள், புருஷ சூத்திரத்திலே எல்லாருக்கும் தெரிந்த புருஷ சூத்திரத்திலே எல்லா சூத்திரங்களிலேயும் முக்கியமான புருஷ சூத்திரத்திலே எல்லா வேதங்களிலும் ஓதப்படுகிற புருஷ சூத்திரத்திலே வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் தமசபரஸ்தாதி என்று வரிகள் இருக்கின்றன. தமஸ் என்றால் என்ன, பிரகிருதி மண்டலம். தமசா பரஸ்தாதி என்றால் பிரகிருதி மண்டலத்துக்கு அப்பாலே ஓர் இடத்திலே ஆதித்ய வர்ணத்துடன் அந்த மகாபுருஷன் இருக்கிறான். சகஸ்ரசீர்ஷா புருஷக என்று ஆரம்பித்துகின்ற விராட் புருஷனை அந்த புருஷசூத்தம் வர்ணித்ததோ அந்த விராட் புருஷனுக்கு தமசபரஸ்தாதி ஒரு இடம் இருப்பதாகவும், அங்கே அவன் ஆதித்ய வர்ணனாக அதாவது ஒரு வடிவத்துடனே இருப்பதாகவும் புருஷ சூத்தம் சொல்லுகிறது. இதிலிருக்க பிரம்மசூத்திரத்துக்கு வந்தவானால் அந்த தர்மோபதேசாத் என்ற சூத்திரத்துக்கு விஷய வாக்கியத்திலே எடுத்த உபனிஷத் வரி என்ன சொல்கிறது, ஏஷோந்தராதித்யே ஹிரண்மய புருஷோ திருஷ்யதே என்கிற வாக்கியத்தை விஷயமாக காட்டுகிறது. இந்த வாக்கியம் சாந்தோக்கிய உபநிஷத்திலே இருக்கிறது. இந்த வாக்கியத்திலே பரம்பொருளுக்கு ஒரு வடிவம் சொல்லியிருக்கிறது. பரம்பொருள் தங்க நிறமான வடிவுடன் இருக்கிறானாம் ஹிரண்மய புருஷ, தாமரை கண்ணுடன் இருக்கிறானாம் கப்யாசம் புண்டரீகம் ஏவம் அக்ஷினி. இப்படி பரபிரம்மத்துக்கு என்று ஒரு தனி வடிவத்தை உபனிஷத்தே கூறுகிறது. ராமானுஜர் சங்கரர் இவர்களுக்கு உள்ள அபிப்பிராய வேதம் இருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இவர்களுக்கெல்லாம் முற்பட்ட மகர்ஷிகள் எத்தனையோ பேர் இருக்கிறார்களே, அவர்கள் என்ன எழுதி வைத்திருக்கிறார்கள் என்று பார்த்தால், அவர்கள் யதார்த்தவாதி சாஸ்திரம் என்கிறார்கள்.
வேதம் கூறியதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அது என்ன சொன்னாலும் வேதத்திலே ஒரு பகுதியை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லக்கூடாது என்று அவர்கள் போதிக்கிறார்கள். நாமும் அதே மாதிரி வேதம் சொன்னதை ஏற்றுக்கொள்வோம் என்று முன்வந்தால் இப்பொழுது வேறு ஒரு சிக்கல் இருக்கிறது. உபனிஷத்துகளே வடிவம் இல்லை என்று சில இடங்களிலும், வடிவம் உண்டு என்று சில இடங்களிலும், இப்படி இரண்டையும் ஒன்றுக்கு ஒன்று முரணாக சொன்னால் நான் என்ன பண்ணுவது? அதற்காக சில பேர் சொல்கிறார்கள், சங்கரர் முதலானோர் வடிவம் இல்லை என்று சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வடிவம் உண்டு என்று சொன்னதை தற்காலிக வடிவங்கள் உண்டு, ஞானத்துக்காக மட்டும் விதித்த வடிவங்கள் உண்டு என்று சொல்லிவிட்டு ஏதோ ஒரு விதமாக இரண்டு மாறுபட்ட கருத்துகளையும் ஒட்ட வைத்துக் கொள்வோம் என்கிறார்கள் இந்த இதர சம்பிரதாயத்தவர்கள். ஆனால் ராமானுஜர் அவ்வாறு ஒத்துக் கொள்ளவில்லை. ராமானுஜருடைய பதில் என்னவென்றால், விரோதம் போன்றது வாஸ்தவம்தான், விருத்தமான இரண்டு கருத்துகளையும் வேத கருத்துகளாக இருப்பதால் ஏற்றுக்கொள்வது என்பது முடியாதுதான். ஆனால் எதை எப்படி ஏற்பது என்பதற்கு நம்முடைய சொந்த யுக்திகளை இரண்டாம் பட்சமாக வைத்துவிட்டு நம் முன்னோர்களான மகர்ஷிகள் காட்டியிருக்கிற விளக்கங்களையே ஏற்றுக்கொள்வது நல்லது. அவற்றை திரஸ்கரித்துவிட்டு நாம இன்றைக்கு புது யோசனைகளை பண்ணுவானேன்? அவர்கள் என்ன விளக்கியிருக்கிறார்கள் என்று பார்த்தால், சிரமான வடிவமும் உண்டு பரபிரம்மத்துக்கு என்கிறார்கள். அப்படியானால் வடிவம் இல்லை என்று சொன்னதன் கருத்து என்ன என்றால், அவர்கள் சொல்கிறார்கள், நாமெல்லாம் நினைத்து கொண்டிருப்பது போன்ற வடிவம் அவனுக்கு கிடையாது. நாம் வடிவம் ரூபம் என்று எதை கருதுகிறோமோ அத்தகைய ரூபம் அவனுக்கு கிடையாது. வேறு விதமாக விலட்சணமான நித்தியமான வடிவம் உண்டு. இதை அறிவிக்க வந்த உபனிஷத்துகள் அவனுக்கு உருவம் இல்லை என்பதையும் வேறு விதமாக உருவம் உண்டு என்பதையும் தெரிவிக்கின்றன. இந்த மாதிரி இங்கே விரோத பரிகாரம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று மகர்ஷிகள் விளக்கி காட்டியிருக்கிறார்கள். அதை நிறைய இடத்திலே விளக்கியிருக்கிறார்கள். அப்படி மகர்ஷிகளுடைய விளக்கத்தை எல்லாம் திரஸ்கரித்து நாமாக சொந்த கருத்துக்களை ஏன் வெளிய புகுக்க வேண்டும்? இது ராமானுஜருடைய பட்சம். அவர் நிறைய பிரமாண வசனங்களை காட்டுகிறார். இன்னும் ராமானுஜருக்கு எதிர்ப்பட்டு பராசர பட்டர் முதலியானோர் நிறைய பிரமாண வசனங்களை காட்டுகிறார்கள். ஈஸ்வரனுக்கு வடிவம் உண்டு என்பதற்கும் காட்டுகிறார்கள். வடிவம் இல்லை என்பதற்கு எந்த மாதிரி அர்த்தம் சொல்ல வேண்டும் என்பதற்கும் மகர்ஷிகளுடைய வசனங்களை பிரமாணம் காட்டுகிறார்கள். சில பிரமாணங்களை இன்றைக்கு நாம் பார்ப்போம். முதலாவது, மகாபாரதத்திலே சாந்தி பர்வத்திலே நபூத சங்கசம்ஸ்தானோ தேஹோஸ்ய பரமாத்மனஹ அஸ்ய பரமாத்மனஹ இந்த பரமாத்மாவுக்கு பூத சங்க சம்ஸ்தான பஞ்சபூதங்களாலே ஆன தேக ந தேகம் கிடையாது. பரமாத்மாவுக்கு இருக்கிற தேகம் பஞ்சபூதங்களாலே ஆனது கிடையாது என்று நாம் அர்த்தம் சொல்கிறோம். ஸ்ரீ வைஷ்ணவர் அல்லாதார் பஞ்சபூதங்களாலான தேகம் பரமாத்மாவுக்கு கிடையாது என்பதை மட்டும் ஒப்புக்கொண்டு தேகம் உண்டு என்று எங்கே சொல்கிறார் என்று கேட்கிறார்கள். நாம் நிதானமாகவே சர்ச்சிப்போம். இரண்டாவது ஸ்லோகம் வராஹ புராணத்திலே மூர்த்தி அந்த பரம்பொருளுக்கு பரமாத்மாவுக்கு மூர்த்தி வடிவமானது ந பிராகிருதா பிரகிருதி மண்டலத்தில் உள்ள வஸ்துக்களாலே ஆனது கிடையாது. ந மாம்சமேதோஸ்தி சம்பவா மாமிசம் சதை எலும்பு இவற்றாலே உண்டான
சரீரம் கிடையாது என்று நாம் அர்த்தம் சொன்னால், நமக்கு எதிர்வாதிகள் எப்படி சொல்கிறார்கள், ரிஷிகளுடைய கருத்து கூட அவ்வளவு ஸ்பஷ்டமாக இல்லை, இதே மகாபாரத வாக்கியத்துக்கு இதே வராக புராண வாக்கியத்துக்கு சற்று வேறாக அர்த்தம் சொல்லலாம். தேகம் என்றால் பஞ்சபூதங்களின் சேர்க்கையால் ஆனதே பரமாத்மாவுக்கு அது கிடையாது. மூர்த்தி என்றால் மாம்சம் சதை எழுந்தால் ஆனது அது பிரகிருத்தியின்பால் பட்டிருக்கும், அதனாலே மூர்த்தியும் அவனுக்கு கிடையாது என்று நாங்கள் இந்த வாக்கியங்களுக்கு அர்த்தம் சொல்லிக் கொள்கிறோம். இதிலிருந்து பரம்பொருளுக்கு ரூபம் உண்டு என்று ஏற்படாது. நீங்கள் வந்து பரம்பொருளுக்கு இருக்கிற ரூபமானது பூதசங்க சம்ஸ்தானமாக இருக்காது என்று சொல்கிறீர்கள். நாங்கள் வந்து பூதசங்க சம்ஸ்தானமாக ரூபம் என்று இருப்பதாலே பரம்பொருளுக்கு ரூபமே கிடையாது என்று இதே வாக்கியத்துக்கே அர்த்தம் சொல்லி இருக்கப் போகிறோம் என்கிறார்கள். எதிர்வாதம் பண்ணுகிறார்கள். இதற்கு இப்பொழுது நம்முடைய பதில் என்ன என்று பார்க்க வேண்டும். அதற்காக வேறு மகர்ஷிகளை நாடுகிறோம். போதாயனர் என்று ஒரு மகர்ஷி, விருத்தி என்று ஒரு கிரந்தம் எழுதியிருக்கிறார், பிரம்மசூத்திர விருத்தி. அந்த கிரந்தத்தில் எழுதியிருக்கிற வாக்கியம், ரூபம் வா அபி இந்திரியம் அந்தக்கரண பிரத்யக்ஷ நிர்தேசாத் என்று. இந்திரியங்களுக்கு புலனாகாமல் மனசுக்கு மட்டும் எட்டுவதான ஒரு வடிவம் உண்டு பரமாத்மாவுக்கு என்கிறார் போதாயனர். பரமாத்மாவுக்கு வடிவம் உண்டு என்று சொல்கிற இந்த வாக்கியத்துக்கு வேறு விதமாகலாம் அர்த்தம் சொல்ல முடியாது. பிரமிடர் என்கிற ஒருவர் பாஷ்யக்காரர் பிரம்மசூத்திரத்துக்கு, அவர் எழுதுகிறார் அஞ்சசைவ விஸ்வசிருதோ ரூபம் என்கிறார். விஸ்வசிருக் என்றால் உலகத்தை படைப்பவன் என்று அர்த்தம். விஸ்வசிருஜா உலக படைப்பாளிக்கு ரூபம் அந்த வடிவம் உண்மையிலே என்று அர்த்தம். உண்மையிலேயே அவனுக்கு வடிவம் இருக்கிறது என்கிறார். என்று பரிகாசத்துக்கு இடம் கொடுக்கும்படி எத்தனையோ விஷயங்களைப் போல இந்த விஷயத்திலேயும் நான் கேட்கிறோம் அவைஷ்ணவர்களை, இந்த விஷயத்திலும் நீங்கள் ஏன் போதாயனரை புறக்கணிக்கிறீர்கள்? போதாயனர் வடிவம் உண்டு என்று ஸ்பஷ்டமாக சொல்லி இருக்கிறாரே பரமாத்மாவுக்கு. என்று எத்தராஜ சப்ததியிலே சொன்னது போல, நாங்கள் நம்முடைய முன்னோர்களான டங்கர், திரமிடர், குஹதேவர் முதலிய பெரியோர்களுடைய ஏகோபித்த கருத்துக்களை அலட்சியப்படுத்தி புது விதமான கருத்துக்களை எல்லாம் திணிக்க மாட்டோம். அதனாலே பஞ்சபூதங்களால் ஆனதும் நமக்கெல்லாம் இருப்பது போன்றதும் ஆன வடிவம் பரம்பொருளுக்கு கிடையாது. இவற்றினின்று விலக்ஷணமானதும் விசித்திரமானதும் ஜோதியாய் ஒளிர்வதும் ஸ்திரமானதுமாக ஒரு திவ்யமங்கள விக்கிரகம் உண்டு என்று மகர்ஷிகள் காட்டிய வழியிலேயே நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இவையேதால் இந்த மும்மணிக்கோவை வரியும் சொல்லுகிறது, இவ மணியும் அன்முருவில். சித்திர என்ற பதத்தாலே விலட்சணமான ஆச்சரியமான ரூபம் என்று அர்த்தம். அப்ராகிருதம் என்பதை தெரிவித்தார். திகழும் என்றதாலே ஆதித்யவர்ணம் திரண்மயன் முதலிய வேத வாக்கியங்கள் தெரிவிக்கிற பிரகாசத்தை பற்றி பேசினார். மண் என்றதாலே அந்த வடிவம் என்றும் இருப்பது என்பதை தெரிவித்தார். மூன்று கருத்துகள், அந்த வடிவத்திற்கு மூன்று விசேஷணங்கள். அது அப்ராகிருதம், அது பரஞ்சோதி ரூபம், அது நித்திய ரூபம் என்று மூன்றை சொல்லியிருக்கிறார் இந்த வரியில். இந்த மூன்றையுமே வேதங்களும் மகர்ஷிகளும் அடிக்கடி உத்கோஷிக்கிறார்கள், பரரூபம் என்பது இப்படி இருக்கும் என்று. அதனாலே இவை நமக்கு முக்கியமான கருத்துகள் ஆகின்றன. ஆனால் இதர சம்பிரதாயத்தவர்களே, நீங்கள் இவற்றை கால்பனிகம் ஆகந்துகம் என்றெல்லாம் சொல்கிறீர்கள். கால்பனிகம் என்றால் மனத்திலே கற்பனைக்காக மட்டுமான வடிவம், ஆகந்துகம் என்றால் தாற்காலிகமாக வந்தேறியான வடிவம், இதெல்லாம் நித்தியமன்று என்று சொல்கிறீர்கள்.
இப்படி நீங்கள் சொல்கிற வாதத்தை முன்னமேயே மகர்ஷிகள் முறியடிக்கிறார்கள். முனிவர்கள் மித்யா என்று சொல்கிறார்கள், அஞ்சசைவா என்று சொல்கிறார்கள், உண்மையாகவே இருக்கிறது, நித்தியமாகவே இருக்கிறது வடிவம் என்றெல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த பரரூபம் விசித்திரமானது, பிரகாசிப்பது, ஸ்திரமானது என்று மூன்று சொல்கிறாரே இந்த வரியிலே. இந்த மூன்றும் பிரமாணாவிசாரியான கருத்துகள், மூன்றுக்கும் நிறைய பிரமாண வாக்கியங்கள் இருக்கின்றன. அவற்றில் சிலவற்றை இப்போது கேட்டு அனுபவித்தோம். சர்ச்சை கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது. உபனிஷத்துக்குள்ளே வாக்கியங்களுக்கு வாக்கியம் முரண் போல தோன்றினாலும் அவற்றை எப்படி ஒட்ட வைப்பது என்பதையும் மகர்ஷிகளே ஏற்கனவே நமக்கு காட்டிக் கொடுத்து விட்டபடியாலே அந்த ரீதியிலே நாம் போவோம். புதுசாக யுத்தி பண்ணி ரூபம் இல்லை என்று சொல்ல மாட்டோம். இப்பொழுது சில பிரமாண வாக்கியங்கள், பிரமாண வாக்கியங்களை காட்டுகிற தேசிக சுத்திகள் வேற ஒரு கிரந்தத்திலே மணிப்பிரவாள சுத்தி பரஸ்வரூபமானது நித்யம் நித்யா கிருதிதரம் நித்ய சித்தே தாகாரே இத்தியாதி பிரமாணங்களிலே பிரசித்தமாய் சூரிகளுக்கும் முத்தருக்கும் சேவியமாய் வானுயரிம்பம் மன்னி வீச்சிருக்கிற நித்தியமான திவ்ய மங்கள விக்கிரகம். இந்த பங்கில் தத்துவத்ரய சுலகம் என்கிற சில்லறை ரகசிய கிரந்தத்திலே இருப்பது. இதற்கு என்ன அர்த்தம் என்றால், பரமாத்மாவுக்கு பரரூபம் என்று ஒன்று உண்டு. அந்த பரரூபத்தை பற்றி ஆறு விஷயங்கள் இந்த பங்கியிலே அடுக்கியிருக்கிறார் தேசிகன். ஒன்று, அது நிறைய பிரமாணங்களிலே பிரசித்தமானது, உபனிஷத்துகளிலே, இத்திஹாசங்களிலே, புராணங்களிலே, ஸ்மிருதிகளிலே, பிரம்மசூத்திரத்திலே என்று நிறைய பிரமாணங்களிலே பிரசித்தமானது. அது சூரிய சேவியமானது, அதாவது சதா பஷ்யந்தி சூரஜா என்று வேதம் ஓதியபடி நித்திய சூரிகளுக்கு சேவியமான வடிவம் அது. மூன்றாவது, அது முக்த பிராப்தியமானது. நாமெல்லாம் மோட்சம் மோட்சம் என்று ஒன்று செய்கிறோமே, அந்த மோட்சம் என்ன என்றால் என்ன என்று கேட்டால், பரமாத்மாவினுடைய அந்த திவ்ய மங்கள விக்கிரகத்தையும் கல்யாண குணங்களையும் அந்த ஸ்தானத்துக்கு சென்று அனுபவிப்பதுதான் மோட்சம். அது முக்தர்களாலே சேவியமானது. நாலாவது, அது ஆனந்தமானது. ஐந்தாவது, அது திவ்ய மங்களமானது. ஆறாவது, அது மன்னியது, ஸ்திரமானது என்று ஆறு சொல்லுகிறார். அந்த திவ்ய மண்டல விக்கிரகத்துக்கு, அந்த பர ரூபத்துக்கு. இந்த ஆறிலே முதலாவது என்ன சொன்னார், பிரமாண பிரசித்தம் என்று சொன்னார். பிரமாண வசனங்களாலே அறியக்கூடியது என்பது. அதை விளக்குவதற்காக இந்த சுத்தியிலேயே இரண்டு பிரமாண வசனங்களை காமிக்கிறார், மாதிரி காண்பிக்கிறார். ஒன்று, நித்யம் நித்யா கிருதிதரம் என்பது. அவன் நித்யம், அவனுடைய ஆக்கிருதியும் நித்யம். ஆக்கிருதி என்றால் வடிவம். அவனும் நித்யம், அவனுடைய ஆக்கிருதியும் நித்யம் என்று அடுத்தடுத்து சொன்னதுல என்ன கருத்து, அவன் எப்படி நித்யனோ அதே போல அவனுக்குள்ள வடிவமும் நித்யம். இந்த வசனத்தாலே அது தெரிகிறது. அதனாலேதான் இங்கே மண்ணுரு என்கிறார். இரண்டாவது பிரமாணம் அவர் காட்டுவது, நித்ய சித்தே சதாகாரே என்பது. இந்த ஸ்லோகம் பௌஷ்கர சம்ஹிதை என்ற ஒரு பாஞ்சராத்திர சம்ஹிதையிலே, பாஞ்சராத்திர ஆகபத் கிரந்தத்திலே இருப்பது. இந்த ஸ்லோகத்துக்கு நவநீதன் சுவாமி, முத்தலைத்தன் கோவில் ஸ்ரீராமதேசிகாச்சாரிய சுவாமி இப்படி அர்த்தம் எழுதியிருக்கிறார். பௌஷ்கரனே, எம்பெருமானது நித்தியமான திருமேனியும்
அவனுடைய எல்லோரினும் மேம்பட்ட தன்மையும் உல என்று நினைப்பவனுக்கு அருகில் எம்பெருமான் வருவான். அதனாலே அவனுக்கு நித்தியமான ஒரு திருமேனி என்று இருப்பதை பௌத்தர சந்தித்து சொல்கிறது. இந்த நித்தியமான திருமேனி என்பதுதான் பரரூபம் என்பது. அதுதான் இப்போது சொல்லுகிற மன்னிரு என்பது. இன்னொரு பிரமாண வசனம் தேசிகம் ரெண்டுதான் காட்டியிருக்கிறார் இங்கே தத்துவத்துறை புழக்கத்திலே, ஆனால் வேறு இடங்களிலே வேறு பிரமாணங்களிலும் காண்பிக்கிறார். அதிலே ஒன்று ரூபம் விசிஷ்டம் தீபம் சிதம் இதனுடைய அர்த்தம் சதுர்பிஷி புதைகி நாலு திருக்கைகளுடன் கூடினது திவி சம்ஸ்கிருதம் ரூபம் வானத்திலே இருக்கிற வடிவம் பேச்சு விசிஷ்டம் தனிச்சிறப்பு கொண்டது என்கிறார். அதாவது சித்திரமானது தனிச்சிறப்பு. இந்த பிரமாண வசனங்களுடைய கருத்தை சரியாக நமக்கு புரிய வைப்பதற்கென்றே அவதரித்த நம்மாழ்வார் அவர் என்ன அருள்கிறார், தன்னுடை ஜோதி என்ற பதத்தை அடிக்கடி கையாளுகிறார். சுடருளியாய் நின்ற தன்னுடை ஜோதியில் வைதிகன் பிள்ளைகளை என்ற வரியிலே தன்னுடை ஜோதி என்றது ஸ்ரீவைகுண்டத்தை. இதற்கு அடுத்த வாசகத்திலே சுடரொளி தன்னுடை ஜோதி நின்ற வண்ணம் நிற்கவே என்ற விடத்திலே தன்னுடை ஜோதி என்றது பரரூபம் என்கிற திவ்ய விக்கிரகத்தை. இப்படி அர்த்தம் சொல்ல வேண்டும் என்று பகவத் விஷயத்திலே எல்லா ஆசாரியர்களும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். திருக்குறுகை திரான் பிள்ளான் இந்த இடத்திலே திருவாராயிர படியிலே என்ன அருள்கிறார், சமஸ்தேய பிரத்யதீக நிரதிசய தேஜோ விசிஷ்ட சாதாரண திவ்ய ரூபத்தோடே கூட என்று. எதற்காக இந்த வரிகளை வைத்திருக்கிறார் என்றால் துயர் என்பதற்கு சமஸ்தேய பிரத்யதீக என்று அர்த்தம் சொல்கிறார். எந்த அவத்தியமும் இல்லாதது துயர் இல்லாதது. சுடர் ஒளி என்பதற்கு என்று அர்த்தம் சொல்லியிருக்கிறார். பிறகு தன்னுடை என்பதற்கு சாதாரண நமக்கு மட்டுமேயான என்று அர்த்தம் சொல்லியிருக்கிறார். ஜோதி நின்ற வண்ணம் நிற்கவே என்பதற்கு திவ்ய ரூபத்தோடே கூட என்று அர்த்தம் எழுதியிருக்கிறார். இங்கே மும்மணி கோவிலில் இருப்பதை ஒட்டு பார்க்கலாமா, ஒப்பிட்டு நிலத்திசைய தேஜோ விசிஷ்ட என்று பிள்ளான் சொன்னதையும் சுடரொளி என்று திருவாய்மொழி சொன்னதையும் சேர்த்து மணி என திகழும் என்கிறது இந்த வரி. சாதாரண என்று பிள்ளான் சொன்னதை இங்கே சித்திர என்று சொல்கிறது. திருவாய்மொழியிலே நின்ற வண்ணம் நிற்க என்பதை இங்கே மன்னிரு என்று. இப்படி மும்மணி கோவை பேசுவதிலே ஆழ்வாருடைய கருத்துக்களே பிரதிபலித்திருக்கின்றன என்று நாம் பார்க்கிறோம். ஆழ்வார் நின்ற வண்ணம் நிற்கவே என்கிறாரே, அதற்கு என்ன கருத்து இருக்கலாம், மாறுதல் இல்லாமல் ஒரே மாதிரி இருக்கிற வடிவம் என்று கூட அர்த்தம் இருக்கலாம் போல இருக்கிறது. இப்படி தோன்றுகிறது வேறொரு பிரதான வசனத்தை நோக்கினார். நாம் எல்லாரும் தினந்தோறும் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தினுடைய ஆரம்பத்திலே அனுசந்திக்கிற ஸ்லோகங்களிலே ஒன்று சதைக ரூப ரூபாய விஷ்ணவே சர்வ விஷ்ணவே என்று முடிகிறது. அதிலே சதைக ரூப ரூபாய என்ற ரூபா என்ற பதம் ரெண்டு தடவை வந்திருக்கிறது. அந்த விஷ்ணுவுக்கு ரூபம் இருக்கிறதே அது சதா ஏக ரூபம் என்கிறார். ஏக ரூபம் என்றால் ஒரே மாதிரி என்று அர்த்தம், மாற்றம் அடையாமல்.
அவன் எப்படி அதிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே என்று சொன்னபடி அதிகாரனாகவும் சுத்தனாகவும் நித்யனாகவும் இருக்கிறானோ, அதே போல அவனுடைய பரரூபம் கூட அதிகாரம் சித்தம் நித்யம் என்று தெரிவிப்பது போல அமைந்திருக்கிறது. சதைக ரூப ரூபாய என்று ஏகரூபமான ரூபத்தை இதைத்தான் ஆய்வா நின்ற வண்ணம் நிற்கவே என்கிறாரோ அப்படி கூட இருக்கலாம். ஏனென்றால் மண்ணுரு என்ற பதத்தினுடைய அர்த்தத்தை இந்த திருவாய்மொழி வரியை கொண்டு விளக்குகிறார் ஒரு முமணிக்கோவை வியாக்கியாதான். சரி, இதுவரை என்ன கேட்டோம்? ஒரு வாத சர்ச்சையை புரிந்து கொண்டோம். பரரூபம் என்று ஒரு மண்ணுரு கிடையாது என்று அவைஷ்ணவர்கள் பலர் ஆட்சேபிக்கிறார்கள். அதற்கும் அடிப்படை இருக்கிறது என்று பார்த்தோம். இவ்விஷயத்திலே உபனிஷத்து நிர்ணயம் புரியாதபடி இருக்கேன், சிறிது குழப்பம் உண்டு என்பதையும் பார்த்தோம். ஆனால் போதாயனர், வியாசர், பிரமிடர் முதலிய மகர்ஷிகள் எல்லாம் இந்த குழப்பத்தை ஒருவாறு தீர்த்து விட்டார்கள் என்பதையும் பார்த்தோம். மண்ணுரு என்று கொண்டு இருப்பதாக ஏராளமான பிரமாண வசனங்கள் காட்டுவதையும் கேட்டோம். இந்த விஷயத்திலே பகவத் ராமானுஜர் அலசி ஆராய்ந்திருக்கிறார். தன்னுடைய ஆராய்ச்சியின் நிர்ணயமாக தமது வேதார்த்த சங்கிரகம் என்கிற ஒரு பிரௌகுதமான கிரந்தத்திலே உபனிஷத் வாக்கியங்களின் அர்த்தங்களிலே இப்படி முரணாக தோன்றுகிற ஆபாத பிரதீதி ஏற்படுகிற இடங்களுக்கெல்லாம் எப்படி சரியாக அர்த்தம் சொல்ல வேண்டும் என்பதற்காகவே அவர் அருளியுள்ள கிரந்தமான வேதார்த்த சங்கிரகத்திலே சில சுத்திகளை இப்போது கேட்டு மகிழப் போகிறோம். பரஸ்ய பிரம்மணோ ரூபவத்வம் சூத்திரகாரஸ்தவதி. பரம்பொருளுக்கு ரூபம் உண்டு என்பதை சூத்திரக்காரனும் சொல்லுகிறார். சூத்திரக்காரர் யார்? பாதராயணர், பிரம்மசூத்திர மகிழ்ந்தனர். பிறகு வாக்கியகாரஸ்டைதுஸ்பஷ்டமாஹ, சூத்திரக்காரருக்கு பின்னர் வந்த வாக்கியக்காரர் கூட இதை மிகச்சலியாக சொல்லியிருக்கிறார், பரமாத்மாவுக்கு ரூபம் உண்டு என்று. சத்ய சரூபஸ்ய அநித்யகதாதி வாக்கியதாராயணைவ பிரதிஷித்தம். அதற்கு மேலே அந்த ரூபம் தாற்காலிகமான ரூபமோ அனித்தியமான ரூபமோ என்று சில பேர் சொல்வதை எல்லாம் கூட வாக்கியக்காரர் அனுமதித்து பிரதிஷேதம் பண்ணி இருக்கிறார். அப்படி கிடையாது என்று இதை கொஞ்சம் விளக்க வேண்டும். இதுவரையில் சர்ச்சையை கேட்டுக்கொண்டிருந்த பூர்வபக்ஷி இப்போ இது குறுக்கிடுகிறான். ஒரு வடிவம் பரமாத்மாவுக்கு உண்டு என்று நீங்கள் நூற்றுக்கணக்கான வசனங்களை காட்டுகிறீர்கள். அப்படி காட்டினாலும் கூட எங்களுக்கு என்ன தோன்றுகிறது என்றால், அது நாம் தியானிப்பதற்காக மட்டும் ஏற்படுத்திய வடிவமாக இருக்கும், உண்மையாக அவன் வடிவமற்றவன் என்று இருக்கலாம் என்று தோன்றுகிறது என்கிறார். இது சட்டையினுடைய புதிய கிளை தொடங்குகிறது. பொழுது இது பற்றி வேதார்த்த சங்கிரகத்தில் என்ன சொல்கிறார் பகவத் ராமானுஜர்? பூர்வபக்ஷந்திரீந்திரியமந்தேஷாதி. ராமானுஜர் என்ன சொல்கிறார்? இந்த பூர்வபக்ஷம் இருக்கிறது, அவனுக்கு ரூபம் இருக்கிறது என்று சொன்னால் கூட அந்த ரூபமானது தாற்காலிகம் அல்லது தியானத்துக்காக ஏற்பட்டது என்று ஒரு பூர்வபக்ஷம். இது கூட பூர்வர்களாலே விசாரிக்கப்பட்டதுதான். இந்த பூர்வபக்ஷத்தை வாக்கியக்காரர் முன்னமே எதிர்பார்த்து அதையும் கூறி அதை கண்டித்தும் இருக்கிறார். யாத்ரூபம் கிருத்தகம் அனுகிரகார்த்தம் என்று பூர்வபக்ஷம், ஆனால் ரூபம்தான் அறிந்திருந்து அந்தகரண பிரத்யக்ஷ நிர்தேசாது என்று சித்தாந்தமாக அவருடைய நிர்ணயம். யதா ஜ்ஞானாதயஹ பரஸ்ய பிரம்மண ஸ்வரூபதயஹ நிர்தேசாது ஸ்வரூப பூதா குணாஹ தேதமதிரூபம் ஸ்ருத்யா ஸ்வரூபதய நிர்தேசாதி ஸ்வரூபபூதம் இத்யர்த்தஹ. இது பாஷ்யகாரர் கொடுக்கிற விளக்கம்.
அவனுக்கு ஞானம் பலம் ஐஸ்வர்யம் வீரியம் முதலியவை இருப்பதாக சொல்லும் பொழுது அவனுக்கு ஸ்வரூபமாகவே உண்டு என்று சொன்னதனாலே நாம் ஸ்வரூபூதங்களான குணங்கள் அவை என்று ஏற்றுக்கொள்கிறோம். அதே போலதான் அதே சுத்தி ஸ்வரூபமாகத்தான் இந்த ரூபத்தையும் சொல்லுகிறது. இதை மட்டும் தியானார்த்தம் என்று நானாக கற்பித்தானேன். சுத்தி ஸ்வரூபமாக சொன்னால் ஸ்வரூபமாகத்தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மேலேயும் அவர் சொல்கிறார், பாஷ்யகாரேணை தத்யாக்யாதம் அஞ்சசைவ விஸ்வஹிருதோ ரூபம் என்று பாஷ்யகாரனும் சொல்லி இருக்கிறாரே, உலக படைத்தவனுக்கு ஏற்பட்டிருக்கிற வடிவமானது அஞ்சசைவ உண்மையிலேயே இருப்பதுதான் என்று. யதா ஞானாதி கல்யாண குணானந்த நிர்தேசாதி அபரிமித கல்யாண குண விசிஷ்டம் பிரம்மேத்யபகம்யதே ஏவம் ஆதித்யவர்ணம் இத்யாதி நிர்தேசாதி ஸ்வாபிமத ஸ்வாமிரூப கல்யாணதமரூப பரபிரம்மபூத புருஷோத்தமோ நாராயண இதி ஞாயதே என்று முடித்துவிடுகிறார் இந்த சர்ச்சையை. குணங்கள் போலதான் வடிவம். பரம்பொருளுக்கு குணங்கள் உண்டா இல்லையா என்கிற விஷயத்தில் பெரிய சர்ச்சை நடைபெறுகிறது. அதிலேயும் இதே மாதிரியான நிலை, குணங்கள் எதுவும் இல்லை, அவன் நிர்குணம் என்று சில உபனிஷத் வாக்கியங்கள் ஸ்பஷ்டமாக கூறுகிறபடியாலே அவன் குணமற்றவன் என்று பூர்வபக்ஷிகள் இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவனுக்கு நிறைய கல்யாண குணங்களை கூறுகிற ஏராளமான வாக்கியங்கள் இருக்கின்றனவே, அவற்றையெல்லாம் மதித்து எப்படி முரணில்லாமல் வர்க்கம் சொல்ல வேண்டும் என்பதையும் மகர்ஷிகளே காட்டியிருக்கிறார்கள். அதன்படி அவனுக்கு சத்வரஜ சமோ குணங்கள் கிடையாது என்றும் சேய குணங்கள் கிடையாது என்றும் ஆனால் கல்யாண குணங்கள் உண்டு என்றும் பிற ஸ்ருதிகளையும் உபபிரம்மணங்களையும் கொண்டு நாம் ஏற்கனவே நிர்வகித்தோம் அல்லவா. அப்படி குணத்துக்கு என்ன சொல்லுவோமோ அதையே ரூபத்துக்கும் வைத்துக் கொள்ளலாம். குணம் போலத்தான் வடிவமும். ஆகையாலே பிராகிருத்தமான பஞ்சபூதமயமான சரீரம் கிடையாதவனுக்கு அப்ராகிருத்தமான திவ்ய விக்கிரகம் உண்டு என்று நிர்ணயம் பண்ணிக் கொள்ள வேண்டும். இதுதான் மகர்ஷிகளுடைய நிர்ணயம். நாம் அந்த நிர்ணயத்தை மாற்றக்கூடாது என்கிறார் பகவத் ராமானுஜர். இந்த சித்திரமணியு மண்ணுருவில் என்றே மண்ணுருவம் உண்மையிலேயே இருப்பது மட்டும் இல்லை, அது நமக்கு அனுசந்தேகமாக இருக்கிறது என்பதை ஸ்ரீவைகுண்ட வித்யம் என்ற நூலிலே காட்டுகிறார் எம்பெருமானார். அவருடைய கத்தியத்தை சேவித்தாலே சாவ்யமாக இருப்பதாலே அதை இப்போது கேட்டு மகிழ்வோம். திகழ்வுமன்னுரு என்பதை பற்றி கத்தியம், ஸ்ரீயா சகாசீனம் பிரத்யன்மீலிதீபூதாசம் அத்யுஜ்வலதீபவாசம் ஸ்வயா பிரபயா அதிநிர்மலயா அதிசீதலயா ஸ்வச்சயா மாணிக்யாபயா கிருஷ்ணம் ஜகதுர்பாசயந்தம் அச்சிந்த திவ்யாத்புத நித்ய யௌவனஸ்வபாவ லாவண்யமயாமிருதசாகரம் அதிசௌகுமாரியாதி ஈஷத் பிரஸ்வின்னவதாலக்ஷ்யமான லலாடஃபலக திவ்யாலதாவளீவிராஜிதம் பிரபுத்தமுக்தாம்புஜசாருலோசனம் சவிப்ரமப்ரூலதம் உஜ்வலாதரம் சுதிஸ்மிதம் கோமலகண்டம் உன்னதம் உதக்ரபீனாம் சவிலம்பி குண்டலாலகாபலீபந்துரகம் துகந்தரம் பிரியாவதம் சொப்பலகர்ணூஷணஸ்லாலகாபந்தர்ஜசம்சிபிச்சதுர்பிராஜாநுவிலம்பிபிர்புதைர்விராஜிதம் அதிகோமலதிவ்யரேகாலங்கிருத ஆதாம்ரகரதலம்
ദിവ്യാംഗുളീയകവിവാജിതം അതികോമല ദിവ്യകാവലീ വിവാജിതാതിദത്താംഗുളീഭിരലംകൃതം തക്ഷണോന്മീഷകുംഭരീകസദൃശചരണയുഗളം അതിമനോഹര കിരീടമകൃതചൂടാവതം ചമകരകുണ്ടലഗ്രൈവേയട ഹാരകേയൂരകടകശ്രീവക്ഷതാങ്കീഗുണനൂപുരാദിഭിഃ അത്യന്തസുഖസ്പർശൈഃ ദിവ്യഗന്ധൈർഭൂഷണൈർഭൂഷിതം ശ്രീമത്യാ വൈദയന്ത്യാ വനമാലയാ വിരാജിതം എന്ന് വർണ്ണിക്കിறார் ശ്രീ വൈകുണ്ഠനാഥനെ ശ്രീ വൈകുണ്ഠദേവത്തിലെ ഭാഷ്യകാരർ. അന്ത വർണ്ണനയിലേ പരരൂപഭാഗത്തെ മറ്റും പരരൂപത്തെ വർണ്ണിക്കുന്ന ഭാഗത്തെ മറ്റും ഇപ്പോഴും വിശേഷിച്ച് കേട്ടോ. ഇതിലെയും ഒരു പകുതി നമുക്ക് മിക മുഖ്യമാനത് ഇന്ത്രയ്ക്ക് സ്വയാപ്രഭയാതി നിർമ്മലയാ സ്വച്ഛയാ മാണിക്യാഭയാ എന്നൊരു പകുതി. അത് ഏ മുഖ്യം என்றால் சித்திரமணியன திகழு மந்திரு என்பதை இந்த வழியிலே கூறுகிறார் பாஷ்யகாரர். மணியன என்பதற்கு பதில் மாணிக்க ஆபயா, மாணிக்கம் போல் இருக்கிறது. மணி என, என என்றால் போன்றா என்றம். மணி என திகழும் என்றால் மணி போல திகழ்கிறார். திகழும் என்பதை எங்கே சொல்லி இருக்கிறார் என்றால் பிரபயா, பிரபயாது பிரபையினாலே என்று பிரகாசத்தை பற்றி பேசுகிறார். ஆகையாலே வைகுண்ட கத்தியத்திலே இப்பொழுது நாம் சேவித்த பெரிய கத்திய பாகத்திலே முக்கியமாக ஸ்ரீ வைகுண்டம் என்கிற லோகத்திலே பரரூபம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த பரரூபம் என்பது மணி என இருக்கிறது, சித்திரமாக இருக்கிறது, திகழ்வதாக இருக்கிறது, மன்னுவதாக இருக்கிறது என்பதையெல்லாம் ஸ்ரீபாஷ்யகாரர் எடுத்து காண்பித்திருப்பதாலே அவரை பின்பற்றி இங்கேயும் சொல்லுகிறார். மன்னுரு என்றால் ராஜரூபம் என்று கூட சொல்லி கிரீடாதிகள் சொன்ன வரியையும் இங்கே பிடித்துக் கொள்ளலாம். அதிமனோகர கிரீடமகுடாவதம் சமகர குண்டல என்று சொன்ன ரூபமானது மன்னர்களுடைய ரூபம். அதுவும் பெருமாளுக்கு ஸ்ரீ வைகுண்டநாதனுக்கு உண்டு. இப்பொழுது நாம் கேட்டோமே ஸ்ரீ வைகுண்ட கத்ய பந்தி, இதில் இருக்கிற பல பத கோவைகள் ஆலவந்தார் ஸ்தோத்திரத்திலிருந்து கடன் வாங்கியவை. ஆலவந்தார் ஸ்தோத்திரத்திலேதான் ோத்திரத்திலே பத்யரூபமாக இருப்பதை கடன் வாங்கி கத்திய ரூபமாக வைத்திருக்கிறார். ஏன் கடன் வாங்கி எழுதியிருக்கிறார் என்றால் பூர்வாச்சாரியர்களுடைய கருத்து பூர்வாச்சாரியர்களுடைய வாக்கியங்களையே உபயோகித்து பேசுகிறார் என்பது அந்த நீதியை நமக்கு பாஷ்யக்காரர் காட்டியிருக்கிறார். ஆகையாலே நாமும் பூர்வாச்சாரிய சூக்திகளுக்கு அதிக மதிப்பு கொடுக்க வேண்டும். அந்த சூக்தியுடைய அர்த்தங்களுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும். அர்த்தங்களைப் போல சூக்திகளுக்கே கூட அதிக மதிப்பு கொடுக்க வேண்டும். அடிக்கடி பூர்வாச்சாரிய சூக்திகளை சேவித்து சேவித்து கேட்டு கேட்டு பெரிய ஆனந்தம் அடைய வேண்டும். இதுவரை சித்திர மணியன திகழ்வுமன் உருவி என்பதற்கான அர்த்தங்களை பார்த்தோம். பரத்வம் என்கிற நிலையிலே இருக்கிற ரூபம் உண்டா இல்லையா என்பது சர்ச்சைகளை ஆரம்பித்து உண்டு என்று முடித்து அது எப்படி இருக்கும் என்றால் சித்திரமாக இருக்கும், மணியன இருக்கும், திகழும் மண்ணி இருக்கும் என்பதையெல்லாம் பார்த்தோம். இன்னும் இதே பர ரூபத்தை பற்றி மேலும் இரண்டு வரிகள் இருக்கின்றன. அடுத்த வாரத்திலே அடுத்த வரி திரமணி என அனைத்து அணுகி என்ற வரியிலே இருக்கிற சூஸ்வார்த்தங்களை கேட்டு அனுபவிக்கப் போகிறோம். கூடவே பரத்வாதி பஞ்சகம் முதலிய ஸ்தோத்திரங்களிலே இருக்கிற பரதூப அனுசந்தானத்தையும் பண்ணப்போகிறோம். ஸ்ரீரார்த்தூர் புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்